அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம சங்ககிரி நாத்திநங்கேஷ் சேனல்ல சங்ககிரியில இருக்க சாய்பாபா கோயில் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா ஐசிஎல் போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல இருக்கு. இன்னும் சொல்லணும்னா விநாயகர் கோயில் அது பக்கத்துல இருக்கு பக்கத்துல இருக்கு. இந்த கோவிலை வந்து கட்டினவர் வந்து யாருன்னு பார்த்தா ஸ்ரீலஸ்ரீ புவனானந்த சுவாமிகள் தான் வந்து இந்த கோயிலை நிறுவியவர். அவர் தான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சுப்பிரமணியம் ஐயா சொல்லுவார். கோவிலோட பேர் வந்து ஸ்ரீலஸ்ரீ புவனானந்தா ஸ்ரீரடி சாய்பாபா ஆலயம். இந்த இடத்துக்கு பேர் வந்து சாமியார் காடுன்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் இருக்க இடத்துக்கு பேர் வந்து சங்ககிரியில் இருக்க சாமியார் காடுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸ்க்கு இல்லை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம உள்ளே போயிட்டு கேட்போம். வேதாந்த கோடி பிரமாணநாயகா என்று சொல்லக்கூடிய அற்புதமான சங்ககிரி கஷேத்திரம் இந்தியா சிவில்ஸ் நகரம் பக்கத்தில் இருந்துள்ள சாமியார் காடு என்று சொல்லக்கூடிய புண்ணியமான கஷேத்திரத்தில் சிறடி சாய்பாபா ஆலயமானது ஸ்ரீலஸ்ரீ பவனானந்த சுவாமி அவருடைய திருக்கரங்களாலே இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பாக இந்த சிறடி சாய்பாபா அமைக்கப்பட்டு சிறிது சிறிதாக பெரிய ஆலயமாக எழுப்பப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்திற்கு தினந்தோறும் பக்தர்கள் தெல்லமாக வந்து கொண்டு நம்முடைய ஆலயத்தை தரிசனம் செய்துள்ளார்கள். கொண்டு மற்ற இந்த ஆலயத்திலே சிறுடைய சாய்பாடு ஆலயத்தில் அனைத்து வகையான தெய்வங்களும் சிவ சம்மதாயப்படி ஹரிக சம்மதாயப்படி மகாகணபதி கிருஷ்ணர் சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று தெய்வங்களாக பாவிக்கப்பட்டு தசலிங்கம் என்று சொல்லக்கூடிய வாசலிங்கம்லாம் இந்த ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சுவாமி அவர்கள் சிறசி போனாதனுடைய ஆசீர்வாதத்தால் இமயமலையில் சென்று அங்கிருந்து இந்த சிலைங்களாம் வந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். அதைத் தொடர்ந்து இங்கே பத்ரகாளிங்கிறது கொண்டு வந்திருக்காருங்க. அதே போல இங்கே பார்த்தீங்கன்னா பத்ரகாளி வழி சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்று மரங்களாக சிவமாக பாதிக்கப்பட்டு மூன்று உலகங்களாக இங்கே பாதிக்கப்பட்டு வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இமயமலையிலிருந்து வரப்பட்டுள்ளது. வாசலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாசலிங்கம்லாம் அங்கிருந்து கொண்டு இதெல்லாம் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். நந்திகை சிவபெருமான் மற்றும் இங்கே பார்த்தீங்கன்னா பிரதோஷம் எல்லா பிரதோஷம் ரெண்டு பிரதோஷமும் விசேஷமான பூஜைலாம் நடக்கிறது. மேலே புவனேஸ்வரி விசேஷமான யாக பூஜைலாம் நம்மளோட ஆலயத்தில் அமைக்கப்பட்டது. விசேஷ காலத்தில் பூஜை நமஸ்காரம்
அர்ச்சனை சீரடி பாபாவை இங்கே அதிகமாக ஏன்னா ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுறாங்க, அதனால் கிருஷ்ணாமூர்த்திக்கு அர்ச்சனையான குங்குமாத்தாசத்துக்கு அபிஷேகலாம். ரொம்ப மிகச்சிறப்பான வகைகளாம். இவங்களோட ஃபேஸ் நம்ம எங்கேயும் பார்த்துருக்கோம், அவ்வளோ முக லட்சணங்கள்லாம் அவ்வளோ பழைய காலத்தில் இப்போ இருக்கிற சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக லட்சணங்கள் இந்த முக லட்சணங்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இது என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா தனியாக கோவில் கட்டி வழிபாடு பண்ணுவாங்க. இது வேம்பு மரத்து கடையில் நாங்கள் வைக்கல, ஆரம்பத்தில் ரொம்ப நாளாக இருக்குங்க இருந்ததுங்க. இப்போ சுவாமி வந்து ஜோதி ஆனதுனால அந்த இடத்துல எடுத்துகிட்டு இந்த இடத்துல பிரதிஷ்டை பத்து பத்து வருஷம் ஆச்சு, ரொம்ப வருஷம் நடந்துருக்காங்க. இந்த மக்கள்லாம் வழிபாடு பண்ணுறதுனால எல்லா பிரச்சனைகளும் நோய் பிரச்சனை கடன் பிரச்சனை இப்படிப்பட்ட கிரகங்களால் நேர்த்தியாகி நல்ல முறையில் இருக்கிறாங்க. எல்லாம் வழிபாடு பண்ணுறாங்க. அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாமே இந்த நவகிரகத்துக்கு அடிக்கடி நடக்கும். ரொம்ப விசேஷம். நவகிரகம் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து குரு பெயர்ச்சனைக்கு பண்ணும்போது குரு பகவானுக்கு பண்ணுவோம், சனி பெயர்ச்சவனுக்கு சனி பகவானுக்கு பண்ணுவோம். மற்ற விசேஷ நாளுக்கு தினந்தோ வார வாரம் வியாழக்கிழமை அபிஷேகம் பண்ணுவோம். கம்பல்சரியாக வார வாரம் வியாழக்கிழமை எல்லா தெய்வங்களுக்கும் பால் அபிஷேகம் பண்ணுவோம். பால் பண்ணி மற்ற அபிஷேகம் எதுவுமே கிடையாது. இப்போ கோயிலில் வந்துட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு பூஜையை ஆரம்பிப்பீங்க? தினந்தோறும் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு கோவில் ஓப்பன் பண்ணிடுறாங்க. நாங்கள் பூஜை 6 மணி ஆரம்பித்து ஒரு 2 மணி நேரம் கோவில் தினந்தோறும் டைனபிள் போட்டிருக்கோம். காலையில் 8 to 10 10 மணி வரை கோவிலையும் நான் வந்துட்டு பூஜை பண்ணிட்டுருக்கேன். ஆனால் காலையில் 5:30 இரவு 7:30 கோவில் ஓப்பன் ஆகுது. எப்போ வேணால் பக்தர்கள் வந்து பாபாவை பார்த்து தரிசனம் பண்ணிக்கலாம். எல்லா டைமும் தரிசனம் நடந்து வேப்ப மரத்தை இதை வந்து இவங்க என்ன சமாதி, சமாதி என்ன சொன்னால் இந்த ஆலயத்தை இந்த கோவிலே அவரோட தான் சீரஸ்ரீ ஓனாந்த சுவாமி தான் பிராமின்ஸ் தான் பிராமின் பிராமணன் அவரை வந்து சொந்த ஊருங்க சென்னை, அதுக்கப்புறம் தான் ஊட்டிங்க, அப்புறம் இங்கே வந்து இடம் வாங்கி இந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணி அவர் இதுக்கு ஜோதியாக இங்கே இருக்காருங்க. ரெண்டு பிரார்த்தனை இங்கே ஒன்று சிறடி பாபா வளர்க்குறோம், ரெண்டாவது இவரை எல்லாருமே வளர்க்குறாங்க. யாரும் போக மாட்டாங்க. தவிர இந்த இவருக்கு பூஜை நடந்தது டெய்லி நடந்துருங்க, அது பூஜை நடந்திருக்கு. இவருடைய பிரார்த்தனைன்னு கேட்டிங்கன்னா இத்தனை தெய்வங்களையும் இந்த ஆலயத்தையும் பிரதிஷ்டை பண்ணவரே அவர் தான். அவரே தான் அவர் தான் பிரதிஷ்டை பண்ணார். இன்னும் சிறப்பு தெரியுங்க, இவருக்கு அப்புறம் நிறைய பேர் எழுதுறாங்க. இன்றைக்கி இந்த கோவிலை ஒரு ஐயா அவர்கள் தான் வழிநடத்தி கொண்டு தர்மகர்த்தாவாக அவங்க ரெண்டு பேரும் இயற்கை அதுக்கப்புறம் என்ன விசேஷம் பொக்கிஷம் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மூட்டை ருத்ராட்சம் பட்டி உள்ளீங்க. 10 மூட்டை ருத்ராட்சம் அவரை வந்து அடக்கம் பண்ணி உள்ள பிரதிஷ்டை பண்ண நாங்க தான் பண்ணி வச்சோம். உள்ள 10 மூட்டை ருத்ராட்சம் விபூதி விலாவிஷவே வெட்டிவே இதெல்லாம் பண்ணி அவருக்கு சமாதி நிலையில தியான நிலையில உட்கார வச்சோம். உட்கார
Ah,
இங்குள்ள சீரடி சாய்பாபா ஆலயத்திலே விநாயகர், பிரம்மா, விஷ்ணு, சிவன், பத்ரகாளியாக அம்பாலும், ஆஞ்சநேயர், ராதாகிருஷ்ணர், துவாரகமாயி, தட்சிணாமூர்த்தி, நவகிரகங்கள் ஆகிய அனைத்து கடவுள்களும் ஒரே இடத்தில் வீற்றிருப்பதாக கோயில் அர்ச்சகர் தெரிவித்தார். மேலும் நமது போனானந்தா சுவாமிகள் சன்னதியிலே அவருடைய ஜீவ சமாதியில் 10 மூட்டை ருத்ராட்ச கொட்டைகளும் விலாமிச்சை வெட்டிவேர்களால் அவருடைய சமாதி நிரப்பப்பட்டுள்ளதாகவும், அவரை தியான நிலையில் அமர்ந்த நிலையிலேயே வந்துட்டு அவரை அடக்கம் செய்திருப்பதாகவும் நம்மிடையே தெரிவித்தார்கள். மேலும் ஜனவரி மாதம் வந்துட்டு 7ஆம் தேதி மிகச்சிறப்பாக விசேஷ பூஜை, வலம்புரி சங்க பூஜை மற்றும் யாகங்கள் நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்தார். அது இல்லாமல் இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னா, வடநாட்டில் இருந்து தெரிவிக்கப்பட்ட சிலைகள் அனைத்தும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் வந்துட்டு நம்மக்கிட்ட கூறினார். ஆகவே பக்தர்கள் அனைவரும் இங்கு உள்ள சாய்பாபாவை வணங்குவதன் மூலம்
திருமண தடை, கடன் பிரச்சனை, குழந்தை பாக்கியம் ஆகியவற்றுக்காக 9 வாரம் விரதம் இருந்து நமது சாய்பாபாவை வணங்குவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தியாகிவிடுவதாக கோவில் அர்ச்சகர் தெரிவித்தார். மக்கள் அனைவரும் வந்துட்டு இதன் மூலம் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நமது சங்ககிரியில் உள்ள சாய்பாபாவை சென்று வணங்கி வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ எங்களுடைய